நாராயணாய வித்மஹ வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று ஆணி 21 ஜூலை 5 புதன்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. பொதுவாக இந்த நாளில் அனைத்து காரியங்களிலும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். கவனக்குறைவு அலட்சியம் அறவே இருக்கக்கூடாது. தேவையில்லாமல் பிறரை எதிர்பார்ப்பது, காத்திருப்பது, பிறரை நம்பிக்கொண்டிருப்பது போன்ற விஷயங்களையும் கூட தவிர்க்க வேண்டும். சுய முயற்சியிலே உங்களுடைய காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அதுதான் உங்களுக்கு பலன் கொடுக்கும். தன் கையே தனக்கு உதவி என்பதை மனதிலே நிறுத்த வேண்டும். இப்படி இருக்கும்போது எந்த ஏமாற்றமும் இந்நாளில் இருக்காது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர். ரிஷபராசி அன்பர்களே, மத்தியம பலன் தரக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. வாழ்க்கை துணை, நண்பர்கள், கூட்டு பணி செய்யக்கூடிய கூட்டாளிகள், இவர்கள் ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவையற்ற கோபம், தேவையற்ற சந்தேகம் இவற்றை தவிர்க்க வேண்டும். அதே சமயத்திலே நல்லவர்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம், பொறுமையாக இருக்கலாம். ஆனால் தீயவருக்கு 1-2 வாய்ப்புகளுக்கு மேல் அளிக்கக்கூடாது என்பதை நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும். இப்படியாக இன்றைய நாளிலே நீங்கள் சரியான செயல்பாடுகள் கொண்டிருக்கும் போது சாதகமான பலனை பெற முடியும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி. மிதுனராசி அன்பர்களே, மிகச்சிறப்பான துணிச்சல் கொண்டு இருப்பீர்கள். இன்றைக்கு துணிவே துணை என்பதை நீங்கள் இன்றைக்கு புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய துணிவு, உற்சாகம், சுறுசுறுப்பு, ஊக்கம் போன்ற விஷயங்கள் உங்களை மிகப்பெரிய அளவிற்கு உயர்த்தும். கொடுக்கப்பட்ட வாய்ப்பு, கொடுக்கப்பட்ட பொறுப்பு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் தயங்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். நமக்கு ஒன்று கிடைக்கின்றது என்றால் ஏதோ ஒரு சம்பந்தம் இருப்பதனால்தான் அது கிடைக்கின்றது. நம்மால் முடியும் என்ற ஒரு வாய்ப்பு தான் நம்மை தேடி வரும். அதனால் பெரிய வாய்ப்புகளை நிராகரிக்க கூடாது. துணிவோடு இருந்து காரியங்களை செய்யும்போது வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தத்தாத்திரேயர். கடகராசி அன்பர்களே, அறிவுக்கு வேலை கொடுக்க வேண்டும். உணர்வு பூர்வமாக இந்நாளிலே நீங்கள் முடிவுகளை எடுக்கக்கூடாது. குறிப்பாக பிள்ளைகளை நீங்கள் கையாளும் பொழுது அன்பு பாசம் இவை இருந்தாலும் அதை மனதிற்குள்ளாகவே வைத்து கொள்ள வேண்டும். வெளியே காண்பிக்க கூடாது. சற்று கண்டிப்புடன் நடத்தும் பொழுது தான் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்பார்கள், தங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வார்கள். அதே போன்று தான் பணிபுரியக்கூடிய இடத்திலும் உங்களுக்கு கீழே பணி செய்பவர்களோடு நட்புறவோடு இருக்கலாம். அதே சமயத்தில் ஒரு அளவுக்கு மேல் போகக்கூடாது. அப்போது தான் பணி சிறப்பாக நடக்கும். இப்படியாக எது சரி தவறு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் சரியாக உணர்ந்து கொண்டால் இந்நாள் உங்களுக்கு பலன் தரக்கூடிய நாளாகவே இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமான். சிம்மராசி அன்பர்களே, முன்னேற்றம் அவசியமானது தான். ஒரே நிலையிலே தங்கக்கூடாது. நீர் கூட ஓடிக்கொண்டே இருந்தால்தான் சுத்தமாக இருக்கும், நின்றுவிட்டால் அழுக்காகிவிடும். ஆனால் அதற்காக நல்ல வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும், நல்லவர்களுடைய துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்ல வழியை தேர்ந்தெடுத்துவிட்டு தீயவர்களுடைய துணையை எடுத்தாலும் கூட தவறு தான். அப்படியாக இப்போது நீங்கள் முன்னேறுவதற்கு உண்டான விஷயங்களை செய்ய வேண்டும், செயல்களை செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு குறுக்கு வழிகளை நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. இப்படி செய்யும்போது இது உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய நாளாகவே இருக்கும். இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர். கன்னிராசி அன்பர்களே, பொன்பொருள் சேர்க்கை இந்நாளிலே உண்டாகும். விரும்பிய பொருளை வாங்கி மகிழ முடியும். விலையுறந்த பொருட்கள் கூட எளிதாக உங்களுடைய கை வந்து சேரும். சிலருக்கு சுபகாரியங்களை முன்னின்று நடத்தக்கூடிய பொறுப்பு கிடைக்கும்.
இப்படியாக இன்றைக்கு செல்வ நிலையிலே முன்னேற்றம் அந்தஸ்து கூடுவது என்று அனைத்தும் சாதகமாகவே நடக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. துளாராசி அன்பர்களே, தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். விவாதங்களில் ஈடுபடுவதை விட பயனற்ற காரியங்களை தவிர்த்து பயனுள்ள காரியங்களை செய்வது மேலானதாக இருக்கும். விவாதம் என்று சொல்லும் பொழுது அதுவும் கூட செய்யலாம். எதிரிலே விவாதம் செய்யக்கூடியவர் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஒத்துக்கொள்ளும் போது செய்யலாம். விதண்டாவாதமாக மறுக்கும் பொழுது விவாதம் செய்யக்கூடிய நேரம் வீணாகின்றது. அந்த நேரத்தை நாம் ஏதாவது நற்காரியத்திற்கு பயன்படுத்தலாம். இது போன்று போட்டிகள் கூட, ஏதாவது ஒரு போட்டிகளிலே கலந்து கொள்ளும் பொழுது அதன் மூலமாக ஒரு பிரயோஜனம் உண்டு என்றால் அந்த போட்டியிலே கலந்து கொள்ளலாம். இல்லை என்னும் பொழுது நம்முடைய சக்தியை தேவையற்று நாம் பிறருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியாக இந்நாளிலே தேவையற்ற காரியங்களுக்கு நேரத்தை செலவிடுவதை நீங்கள் நிறுத்தினால் போதுமானது. பயனுள்ள பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இது உங்களுக்கு இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி. விருச்சிக ராசி அன்பர்களே, மனதிலே எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பலமுறை முயற்சித்து தோல்வி பெற்றாலும் கூட அந்த காலகட்டத்திலே நமக்கு சாதகமான சூழ்நிலை நிலவவில்லை, நம்மீது குறை கிடையாது, தவறு கிடையாது என்று எண்ண வேண்டும். அல்லது என்னென்ன தவறுகளை செய்தால், என்னென்ன குறைகள் வைத்தால் வெற்றி கிடைக்காது என்பதை தெரிந்து கொண்டோம், இனிமேல் நாம் செய்யும்போது வெற்றி பெறுவோம் என்று சிந்திக்க வேண்டும். அப்படி தவறுகளிலிருந்து தோல்விகளிலிருந்து கூட பாடத்தை தான் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நம்மால் முடியாது, நாம் லாயக்கு இல்லை, நம்மிடத்திலே குறை உள்ளது என்று அவநம்பிக்கை தாழ்வு மனப்பான்மை கொள்ளக்கூடாது. இந்த விஷயத்தை இன்றைக்கு நினைவில் நிறுத்தி உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நீங்கள் திருத்தி கொண்டு விட்டால் போதுமானது. பெரிய அளவிற்கு வளர்ச்சியில் நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய நாளாக இது அமையும். இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை விட்டு அகலக்கூடிய நாளாக இது இருக்கின்றது. செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த செலவுகள் செய்தால் கூட உருப்படியான பலன் உங்களை வந்து சேரும். கடனை அடைக்க முடியும், உடல் உபாதைகள் தீரும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். இப்படியாக நீங்கள் செலவு செய்தாலும் கூட அதிலே ஒரு பயன் ஒளிந்திருக்கும். அதே போன்று இந்நாளிலே நீங்கள் உங்களுடைய நாளின் நேரத்தை வீணாக்காமல், உங்களுடைய செல்வத்தை வீணாக்காமல், உங்களுடைய பேச்சு திறமையை வீணாக்காமல் இருக்க வேண்டியது அவசியம். சில இடத்திலே பேசாமல் இருப்பதே மிகச்சிறந்த திறமையாக இருக்கும். அதே போன்று பேச வேண்டிய இடத்திலே பேசுவதும் திறமையாக இருக்கும். அப்படியாக இந்நாளிலே நல்ல செலவுகளை செய்வது, உங்களுடைய திறமைகளை சரியாக பயன்படுத்தி கொள்வது, இதை நீங்கள் செய்தால் போதுமானது. உங்களுக்கு பெயர் புகழ் இந்நாளிலே வந்து சேரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்ப சுவாமி. மகர ராசி அன்பர்களே, ஆதாயமான நாளாக இந்த நாள் அமையும். முழு மனதுடன் காரியங்களை ஆற்றுவீர்கள். உடலிலே ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆற்றல் கொண்டு இருப்பீர்கள், உற்சாகமாக இருப்பீர்கள். மனதும் தெளிவாக இருந்து, மனோதிடம் இருந்து செய்யக்கூடிய பணியை செய்வதற்கு உண்டான சக்தி உடலிலே இருந்துவிட்டால் போதுமானது. அவர்தான் மிகச்சிறந்த செல்வந்தராக இருக்கின்றார். எவருக்கு ஆரோக்கியம் இருக்கின்றதோ அவர் செல்வந்தர். அதே போன்று எவருக்கு மனது தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றதோ அவர் மிகச்சிறந்த ஞானி. அப்படியாக இப்போது உங்களுக்கு ஆரோக்கியமும் இருக்கும், உங்களுடைய மனக்கட்டுப்பாடும் இருக்கும். அதனால் இந்நாளிலே நீங்கள் சாதிப்பீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய பொறுப்புகளை முன்வந்து இப்போது நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். என்னென்ன கடமைகள் உங்களுக்கு பாக்கி இருக்கின்றதோ அனைத்தையும் செவ்வனே செய்து முடிப்பீர்கள். எதையும் சரியாக செய்ய வேண்டும் என்ற உள்ளுணர்வு இருந்து கொண்டே இருக்கும். காலத்தை வீணாக்கக்கூடாது, வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும், உயர வேண்டும். நம்மால் நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய நாட்டிற்கு ஏதாவது நல்லது நடக்க வேண்டும். இப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்கள் இப்போது உங்களிடத்திலே இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் நற்காரியங்களை செய்வீர்கள். சோம்பல் உங்களை விட்டு போகும். குழப்பம், தயக்கம், வீண் பயம் போன்ற விஷயங்களும் உங்களை விட்டு விலகும். அதனால் இது உங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய, உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாளாக அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்காதேவி. மீனராசி அன்பர்களே, இடம் பொருள் ஏவல் என்பதை நினைவில் நிறுத்த வேண்டும்.
சூழ்நிலைக்கு தக்கவாறு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். நாம் எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் அல்லது திறமைசாலியாக இருந்தாலும் செல்வாக்குள்ள நபராக இருந்தாலும் கூட சில சூழ்நிலைகளிலே நமக்கு எந்த ஒரு பலனும் ஏற்படாது. அந்த சமயத்திலே அமைதியாக இருப்பதே நல்லதாக இருக்கும். காலத்தை கடத்துவதே சிறந்ததாக இருக்கும். சில பிரச்சனைகளை தள்ளி போடும்போது காலம் தாழ்த்தும்போது அந்த பிரச்சனையுடைய வீரியம் குறைந்துவிடும். அப்படியாக இன்றைக்கு நீங்கள் மிகச்சிறந்த பக்குவத்தோடு சிறந்த அனுபவஸ்தர் போன்று நடந்து கொண்டால் பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. மாறாக பலன் உங்களை வந்து சேரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான். இந்நாள் அனைவருக்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் நிறைவான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனுசரணை BTM.